ஊடக சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கால வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களினுடைய வரலாற்று சிறப்புமிக்க மூன்றாவது முறையான இந்த ஆட்சியில் 100 நாட்கள் கடந்த 100 நாட்கள் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான 2047 பாரத நாடு வல்லரசு நாடான அதற்கான ஒரு அடித்தளம், ஒரு மிகவும் வலிமையான அடித்தளமாக இந்த 100 நாட்கள் அமைந்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்த நாட்டினுடைய முன்னேற்றம், இந்த நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய வேகம் இதெல்லாம் நாம் பார்த்துருக்குறோம். இந்த 3வது முறையான ஆட்சியில் மாண்புமிகு திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சொல்லியிருக்க 3வது முறை எனக்கு இன்னும் 3 மடங்கு அதிக உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது. வேலை செய்வதற்கு, மக்களுக்கு பணியாற்றுவதற்கு, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பணியாற்றுவதற்கு 3 மடங்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை எனக்கு இந்த மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்ய வேண்டும். முதல் 100 நாட்களில் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக மட்டும் 15 லட்சம் கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது அனைத்து துறைகளிலும் சேர்த்து, அடிப்படை கட்டமைப்பு, விவசாயம், அதேபோல் மகளிர் மேம்பாடு, இளைஞர் மேம்பாடு, நடுத்தர குடும்பங்கள், இப்படி தொழில்துறையினுடைய மேம்பாடு, இப்படி அனைத்து துறைகளையும் உள்ளடக்கி இந்த 3 மாதத்தில் குறிப்பாக 100 நாட்களுக்குள் 15 லட்சம் கோடி ரூபாய் திட்டங்களை இந்த நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதில் ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இளைஞர்கள், பெண்கள், சகோதரிகள், இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயன்கூறக்கூடிய வகையிலும் எளிமையான வாழ்க்கை முறை, அதாவது ஈஸ் ஆஃப் லிவிங், அதற்கான ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான திட்டங்களை இந்த 100 ஆண்டுகளில் 100 நாட்களில் நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதில் சிலவற்றை நான் உங்களுக்கு முக்கியமான துறைகளில் ஃபஸ்ட்டு நான் தமிழ்நாட்டுக்கு சொல்லிடுறேன், அப்புறம் நான் ஒவ்வொன்றா சொல்ல வரேன். செமி கண்டக்டர், இது ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷன். இன்றைக்கு இந்தியாவில் செமி கண்டக்டர்ன்றது அனைத்து துறைகளினுடைய தேவைக்கும் ஒரு வளர்ச்சியாக இருக்கிறது. அதில் இந்தியாவில் கிட்டத்தட்ட 76,000 கோடி ரூபாய்க்கு இந்த செமி கண்டக்டர் மிஷனானது நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதில் தமிழகத்திற்கு ஃபோக்கஸ்டாக தமிழகம் ஒரு முன்மாதிரி மாநிலமாக செமி கண்டக்டர் மிஷனில் தமிழகம் இருப்பது நமக்கெல்லாம் பெருமை. அதேபோல் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 2 வந்தே பாரத் ரயில்களை தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று சென்னையிலிருந்து நாகர்கோயிலுக்கு ஒரு வந்தே பாரத் ரயில், இன்னொன்று மதுரையிலிருந்து பெங்களூருக்கு ஒரு வந்தே பாரத் ரயில். 2 வந்தே பாரத் ரயில்களை தமிழகத்திற்கு கொடுத்து, ஏற்கனவே 7 வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் கூடுதலாக இந்த 100 நாட்களில் 2 வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் தூத்துக்குடி போர்ட் ட்ரஸ்ட், தூத்துக்குடி கப்பல் துறைமுகத்தில் அதனுடைய துறைமுக மேம்பாட்டிற்காக கிட்டத்தட்ட 7,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டானது வஉசி துறைமுகத்திற்கு இந்த 100 நாட்களில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தமிழகத்தினுடைய ஹைவேக்களை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய்க்கு இந்த 100 நாட்களில் நிதிக்கான திட்டங்கள் அப்ரூவல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 4 வழிச்சாலைகளாக இப்பொழுது நான் மாண்புமிகு தேசிய ரோடு தேசிய நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு கட்கரிஜி அவர்கள் 2-3 நாட்களுக்கு முன்னால் அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள். முகையூர் மரக்காணம் என்ஹெச், அதேபோல் 4 வழிச்சாலை சேலம் திருப்பத்தூர் வாணியம்பாடி, 2 வழிச்சாலையாக காரைக்குடி ராமநாதபுரம், 4 வழிச்சாலையாக செட்டிக்குளம் நத்தம், அதேபோல் திருச்சி காங்கேயம் செக்ஷனில் 4 வழிச்சாலைக்காக இந்த
நான்கு வழிச்சாலைகளுக்கும் தமிழகத்தில் திட்டங்களை இந்த 100 நாட்கள் கொடுத்தோம். அதே போல் ரயில்வே திட்டங்களுக்கு இந்த 100 நாட்களில் கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய் ஆனது ரயில்வே திட்டத்திற்கு தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷன்ஸ் அதனுடைய ஏலத்திற்கு அனைத்து சின்ன சின்ன நகரம் ஏ சிட்டி பி சிட்டி எல்லாம் கூட அந்த எஃப்எம் ரேடியோவானது வேண்டும் என்பது. அதில் 234 நகரங்கள் இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் 11 நகரங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குன்னூர், திண்டுக்கல், காரைக்குடி, கரூர், நாகர்கோயில், கன்னியாகுமரி, நெய்வேலி, புதுக்கோட்டை, ராஜபாளையம், தஞ்சாவூர், திருவண்ணாமலை, வாணியம்பாடி, இதெல்லாம் இந்த திட்டங்கள்லாம் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நம்ம சொன்ன வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இப்போ வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி போகும்பொழுது நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பு என்பது மிகவும் முக்கியமானது. அதனால தான் இந்த 100 நாட்களில் அடிப்படை கட்டமைப்புக்கு மட்டும், அது ரயில், கப்பல் போக்குவரத்து, துறைமுகம், விமான போக்குவரத்து மேம்பாட்டிற்காக மட்டும் 3,00,000 கோடி ரூபாய் நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒதுக்கியிருக்கிறார்கள். அதே போல் ஒரு மிகவும் வரலாற்று சிறப்பு மிக்க ரொம்ப நாளாக இருந்த ஒரு திட்டம், அந்த திட்டத்தை அடிக்கல் 76,000 கோடி ரூபாய் மகாராஷ்டிராவில் வாத்வான் போர்ட் டெவலப்மெண்ட், இது எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ், இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு, இந்தியாவினுடைய பொருட்களை வெளிநாடுகளுக்கு கொண்டு வெளிநாட்டிலிருந்து பொருட்கள் வருவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ட்டாக, 76 அனைத்து கால வெப்பநிலைக்கும் பொருத்தமான ஒரு போர்ட்டாக 76,000 கோடி ரூபாயில் அந்த திட்டத்திற்கு இந்த 100 நாட்களில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள். அதே போல் 8 அதிவேக ஹைவே காரிடர்கள் இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்குது. 900 இந்த 100 நாட்களில் 900 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 50,600 கோடி ரூபாய் இந்த திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே போல் ரயில்வேவை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 24,000 கோடி ரூபாய் இந்த 100 நாட்களில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 900 கிலோமீட்டருக்கு ரோடு அகலப்படுத்தும் பணி அல்லது ரோடு புதிய ரோடுகள் ரயில்வே பாதைகள் அமைப்பதற்காக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நிதியை கொடுத்திருக்கிறார். அதே போல் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள், உங்களுக்கு தெரியும் 2014 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் வெறும் 400 கம்பெனிகளாக இருந்தது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 120,000 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் நம்மளுடைய ஸ்டார்ட் அப்பில் ப்ரைவேட் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள், அதாவது ஸ்பேஸ் செக்டாரில் ஏற்கனவே சந்திராயன் 3 பல கோயம்புத்தூர் நிறுவனங்கள், குறிப்பாக சென்னையில் இருக்கிற நிறுவனங்கள்லாம் அதுக்கு நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் தயாரித்து கொள்ளும். ஸோ அதை ஸ்பேஸில் ஸ்டார்ட் அப் கம்பெனிகளை இன்னும் அதிகமாக ஊக்குவிக்குவதற்காக சுமார் 1,000 கோடி ரூபாயில் கேபிட்டல் வெஞ்சர் கேபிட்டல் என்ற அந்த நிதியானது இந்த 100 நாட்களில் நாம் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒதுக்கியிருக்கிறார்கள். அதே போல் கிராமச்சாலைகளை மேம்படுத்துவதற்கு, கிராமச்சாலைகளை இணைப்பதற்கு, கிராமச்சாலைகளினுடைய கனெக்டிவிட்டி கிட்டத்தட்ட 25,000 கிராமச்சாலைகளை கனெக்டிவிட்டிக்காக இந்த 41,000 கோடி ரூபாய் இந்த 100 நாட்களில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கடுத்தது இந்தியா மிகவும் முக்கியமான துறை விவசாயம். இந்த விவசாயத்தில் அதிகப்படியாக கவனம் கொடுக்க வேண்டும், குறிப்பாக ஆர்கானிக் விவசாயம், அதே மாதிரி கால சூழ்நிலைக்கு தகுந்தமான விதைகள், இதையெல்லாம் மேம்படுத்துவதற்காக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் திட்டங்களை கொடுத்துருக்காக அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் கிட்டத்தட்ட 100,00,000 கோடி ரூபாயில் இந்த அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டானது நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் பதவியேற்ற அன்றைக்கே முதல் நாள்லேயே கிட்டத்தட்ட 9.3 கோடி விவசாயிகள் பயன்பெறுவதற்காக 17வது இன்ஸ்டால்மெண்ட்டாக 20,000 கோடி ரூபாய் பிரைம் மினிஸ்டரனுடைய சன்மான் நிதி என்று சொல்லக்கூடிய விவசாயிகளை ஊக்குவிக்கிறதுக்கான நிதியானது கையெழுத்திட்டார்கள். அதில் முதல் கையெழுத்தாக அந்த கையெழுத்தை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இந்த 100 நாட்களுக்குள்ளே கொடுத்துருக்கிறார்கள். அதே போல் ஆந்திரா பிரதேசத்தில் போலாவரம் ப்ராஜெக்டுக்கு கிட்டத்தட்ட 12,100 கோடி ரூபாய் திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இன்னும் இந்த ஃபிஷரிஸ் நமக்கு தெரியும் மிக முக்கியமான செக்டார் மீன்வளத்துறை, அதில் இன்டகிரேட்டட் அக்வா பார்க் என்று 5 அக்வா பார்க்குகள் இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 100 நாட்களில் நாம் கொடுத்துருக்குறோம்.
அதே மாதிரி விவசாயிகளினுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்துவதற்கு, விவசாயிகளின் அடிப்படை வாழ்க்கை மேம்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட 14,200 கோடி ரூபாய் இந்த ஒரு திட்டத்தை 7 திட்டங்களில் 14,200 கோடி ரூபாய் இதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், அதாவது இதுதான் விவசாயிகளினுடைய ஆதாரம். விவசாயிகளினுடைய ஆதாரத்திற்காக இந்த 2024-25 இந்த சீசனில், கரீப் சீசன் என்று சொல்லக்கூடிய இந்த சீசனில், கிட்டத்தட்ட 2,00,000 கோடி ரூபாய் உயர்த்தி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு 5% 12.7% இந்த எம்எஸ்பியானது உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல் அனைத்து வெதர்களிலும் எல்லா கால சூழ்நிலைகளுக்கும் தகுந்த மாதிரி நம்மளுடைய விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக கால ஒரு மிஷன், மோசம் மிஷன் என்ற மிஷன், கிட்டத்தட்ட 7,000 கோடி ரூபாயில் விவசாயிகளுக்கான இந்த திட்டத்தையும் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கடுத்ததாக மகளிர் மேம்பாடு. மகளிர் மேம்பாடை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 1,100,000 சகோதரிகளை லட்சாதிபதிகளாக்குவதற்காக இந்த 100 நாட்களில் அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவர்கள் லட்சாதிபதிகளாக ஆக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த சான்றிதழ்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 1,100,000 சகோதரிகள் இந்த 100 நாட்களில் லட்சாதிபதிகளாக உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் கிட்டத்தட்ட 5,000 கோடி ரூபாய் லோன் கிட்டத்தட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது செல்ஃப் ஹெல்ப் சுய உதவி குழுக்களுக்கு. 2,600,000 சுய உதவி குழுக்களுக்கு இந்த உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் 2.35 லட்சம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் பயனடைவார்கள். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு இந்தியாவிலேயே முத்ரா லோன் அதிக பயனாளிகள் சகோதரிகள், அதில் அதிக பயனாளிகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. அப்படி அந்த முத்ரா லோனுடைய வரவேற்பை பொறுத்து 10 லட்சத்திலிருந்து அது 20 லட்சமாக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த 100 நாட்களில் 20 லட்சம் ரூபாயாக அந்த லோன் திட்டத்தை உயர்த்தியிருக்கிறார்கள். அதே போல் பிரதமர் அவர்கள் நான் சொன்ன விவசாயத்திற்கு முதல் கையெழுத்து, அதுக்கடுத்து இரண்டாவதாக ஒரு கையெழுத்து போட்டார்கள். என்னென்னா 3 கோடி பேருக்கு வீடுகள் கட்டி கொடுப்பதற்கு இந்த 100 நாட்களுக்குள்ள முதல் ஃபைலில் ஃபஸ்ட் டேலேயே அவர் 3 கோடி பேருக்கு வீடுகள் கட்டி கொடுப்பதற்கான திட்டத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறார். அதில் இது எல்லாமே சகோதரிகள் பேரில், அவர்களுடைய பேரில் இந்த 3 கோடி பேருக்கும் வீடு கிடைக்கும். அந்த வீட்டு பேர் வந்து வீட்டினுடைய பட்டா, வீட்டினுடைய உரிமையாளர் சகோதரிகளாக இருப்பார். இதனால் சகோதரிகளுடைய வாழ்வு, அவர்களுடைய பொருளாதார தன்னிறைவு, அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு கான்ஃபிடென்ட், வீடு நம்ம பேரில் இருக்கு அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுக்கக்கூடிய வகையில் 3 கோடி வீடுகள் கட்டி கொடுப்பதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டத்தையும் இந்த 100 நாட்களில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கடுத்து இளைஞர்களுடைய நலனுக்காக, இளைஞர்களுடைய மேம்பாட்டுக்காக கிட்டத்தட்ட 2,00,000 கோடி ரூபாய் பிரதமரனுடைய நிதியிலிருந்து 4.1 கோடி இளைஞர்கள் பங்கு பெறும் விதமாக அவர்களுடைய வேலை வாய்ப்பையும் அவர்களுடைய ஸ்கில் திறமையை மேம்படுத்துவதற்கு கிட்டத்தட்ட இந்த 2,00,000 கோடி ரூபாய் இந்த 100 நாட்களில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் மத்திய அரசாங்கத்தினுடைய அனைத்து துறைகளில் இந்த 100 நாட்களில் மட்டுமே கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு வேலைக்கான ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 15,000 பேருக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய துறைகளில் அரசு வேலைக்கு சேருவதற்கு 15,000 பேருக்கு வேலைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் மிகவும் முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம், அனைத்து மக்களும் நடுத்தர மக்கள் எல்லாம் எதிர்பார்த்தது. கிட்டத்தட்ட 23 லட்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பயனடையும் விதத்தில் 50% மினிமம் அவங்களுக்கு 50% பென்ஷன் சேலரியில் 50% பென்ஷனை உறுதிப்படுத்தக்கூடிய இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். ஏன்னா ரொம்ப நாளாக மக்கள் கேட்டுகிட்டு இருந்தாங்க. அதை நான் அவர்களுக்கு இந்த மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற ஊழியர்களுக்கு கிட்டத்தட்ட 23 லட்சம் ஊழியர்கள் பங்கு பயன்பெறும் விதத்தில் இந்த ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல் 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பயன்பெறும் விதத்தில் ஏற்கனவே ஆயுஷ்மான் பாரத் கார்டு, 5 லட்சம் ரூபாய் பெறுமானம் உள்ள அந்த ஆயுஷ்மான் பாரத் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் இதில் பயனடைய வேண்டும் என்று இந்த திட்டத்தை விரிவுபடுத்தியிருக்கிறது. இதில் 6 கோடி சீனியர் சிட்டிசன்ஸ் இதில் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கிறது. அதே போல் சுகாதாரத்தில் பேசும்பொழுது கிட்டத்தட்ட 75,000 புதிய மெடிக்கல் சீட்ஸ் 75,000 புதிய மெடிக்கல் சீட்ஸுகள்
இதில் உயர்த்தப்பட்டிருக்கிறது. மூணு, கேன்சர் மருந்துகளுக்கு வரிவிலக்கு, வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு வரிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த 100 நாட்கள் ஒரு மிகப்பெரிய திட்டங்களை 2047 நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான அடிப்படையை வலிமைப்படுத்துவதற்கான நாம் அந்த பாதையில் வீறுநடை போட்டு கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எப்படி 3வது முறை இந்த ஆட்சியில் 3 மடங்கு உத்வேகத்தோடு இந்த நாட்டினை வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்வதற்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். நன்றி. 100 நாள் இந்த சாதனையை வந்து தமிழகத்தில் வந்து எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணிட்டோம். கண்டிப்பாக 100 நாள் தான் இப்போ எல்லா மினிஸ்டர்ஸும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திலையும். கண்டிப்பாக, ஏன்னா எங்களுடைய அரசாங்கம் செய்ததை நாங்கள் பாஜகவினுடைய தொண்டர்கள் ஒவ்வொருவரும் அதை எங்களுடைய சாதனைகளாக மக்களிடத்தில் எடுத்து செல்வோம். ஒரு முறை நீங்கள் வந்து 100 நாட்களில் 15 லட்சம் கோடி அளவு திட்டங்கள் ஒரு முறை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தேசிய வேலைவாய்ப்பு தினமாக நேற்று கூட அவர் தமிழ்நாட்டிலையும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம், இதை எப்படி பார்க்கணும்? இது வெறும் அரசியலாக தான் பார்க்குறேன். அவங்க வந்து இந்த வளர்ச்சியை புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய வளர்ச்சி எந்தளவுக்கு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் உற்று பார்க்க வேண்டும். நாம் வல்லரசை நோக்கி 2047 நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கோம். அதனால தான் அனைத்து தரப்பு மக்களினுடைய வளர்ச்சியை நாம் மையமாக கொண்டு இந்த 100 நாட்களில் செயல்பாடு செய்திருக்கிறோம். அவர்கள் அரசியல் செய்வதற்காக தான் செய்கிறார்கள். நன்றி அண்ணா, தேங்க்யூ. இன்னைக்கு ஒன்லி 100 நாள் மட்டும்.